நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்று நம்மிடையே அருள்தந்தை ஜெகத்கஸ்பர் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேர்களே ஃபாதர்கிட்ட பேசலாம். வணக்கம் ஃபாதர். வணக்கம் ஃபாதர். மத்திய அரசு இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் வகுப்பு வாரியத்தினுடைய சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கு. உங்களுடைய முதல் கட்ட பார்வை ஃபாதர். முதலில் இஸ்லாமிய மக்களை தொடர்ந்து பலவீனப்படுத்த வேண்டும். அரசு நிர்வாகம் என்பது ஆர்எஸ்எஸ் நிர்வாகமாக மாறி வருகின்ற ஒரு காலத்தில் ஆர்எஸ்எஸ்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் இஸ்லாமிய மக்களினுடைய உரிமை சொத்துக்களையும் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் இந்த திட்டத்தினுடைய நீண்டகால இலக்காக இருக்க முடியும். அதற்காக சொல்லப்பட்டிருக்கிற காரணங்கள் சிலவற்றில் நியாயங்கள் இருந்தாலும் அதனுடைய நீண்ட தூர இலக்கு அரசின் ஊடாக ஆர்எஸ்எஸ்னுடைய கட்டுக்குள் கொண்டு வருகின்ற ஒரு செயலாகத்தான் இதை என்னால் பார்க்க முடிகிறது. அடிப்படையில் வக்ஃப் சொத்துக்கள் என்பது அரசாங்கம் கொடுத்த சொத்துக்கள் அல்ல. இது முதலில் நீங்கள் கவனப்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லது இஸ்லாமியர் அல்லாதவர்கள் இஸ்லாமிய மக்களுக்கு தானம் செய்த நிலங்களும் அல்ல. வக்ஃப் நிலங்கள் என்பதே, வக்ஃப் சொத்துக்கள் என்பதே எல்லாமல்ல இறைவனாகிய அல்லாவுக்கு இஸ்லாமிய நம்பிக்கையாளர் ஒருவர் தன் முழு விருப்பத்தால் அல்லாவுக்கு தானம் எழுதுவது. அது ஒரு மசூதிக்கோ அல்லது இங்கு இருக்கக்கூடிய மத அதிகாரங்களுக்கோ எழுதுவது கூட அல்ல. அது அவரவர்களுடைய தனிப்பட்ட மத விருப்பம், மத நம்பிக்கை, அந்த நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு. மீண்டும் சொல்கிறேன், எல்லாமல்ல இறைவனாகிய அல்லாவுக்கு தான் விரும்பி அவனுக்கான இரக்கச் செயல்களையும் அவனது மறை நெறி சார்ந்த செயல்களையும் செய்வதற்காக தானம் எழுதுவது தான் வக்ஃப். இது ஸல்லல்லாஹு முஹம்மது நபி அவர்கள் காலத்திலேயே நடைமுறைக்கு வந்துவிட்ட ஒன்று. வரலாறு நெடுகிலும் பஞ்சம் பசி பட்டினி வந்த காலங்களிலாக இருக்கட்டும், அல்லது ஏழை எளிய மக்களினுடைய கல்வி வளர்ச்சியிலாக இருக்கட்டும், அல்லது இஸ்லாத்தினுடைய பொற்காலங்கள் என்று நிகழ்ந்த காலங்களில் எழுந்த மாபெரும் பல்கலைக்கழகங்கள், அது எகிப்தினுடைய கைரோ பல்கலைக்கழகமாக இருக்கலாம், மொராக்கோ நாட்டில் ஒரு மிக உயர்ந்த பல்கலைக்கழகமாக இருக்கலாம், இப்படி கல்வி சார்ந்த உயர் நிறுவனங்கள் பலவும் இஸ்லாமிய உலகில் வக்ஃப் சொத்துக்களாலும் சொத்துக்களிலும் வந்தது தான். எனவே வரலாற்றில் அவற்றுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு உண்டு. இஸ்லாமிய சமூகத்தை உயர்த்தியதிலும் கல்வி அறிவு போன்ற துறைகளில் பெரும் வளர்ச்சி நோக்கி மனித குலத்திற்கு பங்களிப்பு நல்கியதிலும் வக்ஃப் சொத்துக்களுக்கு பங்கு உண்டு. ஆனால் எல்லா மத நிறுவனங்களுக்குள்ளும் அல்லது சொத்துக்களுக்குள்ளும் வருவது போல, இன்று நான் ஒரு கிறிஸ்தவன் என்கின்ற வகையில் சொல்கின்றேன், கிறிஸ்தவ சபைகள் பலவற்றினுடைய சொத்துக்கள் நீதிமன்றங்களில் தான் இருக்கின்றன. தனி மனிதர்கள் எங்கெல்லாம் ஈடுபட்டிருக்கிறார்களோ அங்கெல்லாம் தவறுகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அந்த தவறுகளை குற்ற வழக்காக பதிவு செய்வதற்கும் சரி, நீதிமன்றங்களில் அவற்றை விசாரித்து தவறு செய்தவர்களுக்கு தண்டனை வழங்குவதற்கும் நீதியை நிலைநிறுத்துவதற்கும் ஏற்கனவே சட்டங்களும் ஒழுங்குகளும் இருக்கின்றன. அதைத்தான் நான் வலியுறுத்தி சொல்ல விரும்புகின்றேன். வக்ஃப் சொத்துக்கள் சார்ந்து தவறுகள் நடக்கின்றனவா என்றால் உறுதியாக நடக்கின்றன. அதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. அந்த தவறுகள் என்பது தனி மனிதர்கள் சொத்துக்களை அபகரிக்க வேண்டும் அல்லது ஒரு வாடகைக்கு எடுத்த பிறகோ அதற்கு உரிய வாடகை கொடுக்காமல் இருப்பது, குறைந்த வாடகைக்கு வாரியத்தில் இருக்கிறவர்களை சரி செய்து அப்படி எடுத்துக்கொள்வது, உண்மையிலேயே ஏழை எளிய மக்களுக்கென்று அதனுடைய ஒரு சொத்தை வக்ஃப் என்று எழுதுகிறவர், அந்த வக்கீஃப் என்று சொல்வார்கள், அதை கொடுக்கிறவர், அது எந்த தான தர்மத்திற்கு செய்ய வேண்டும் என்கின்ற வரையறையும் அவர்கள் கொடுத்து விடுகிறார்கள். இஸ்லாமிய சமூகம் தனக்குள்ளும் பொது சமூகமும் விவாதிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். நான் இன்னொரு மதத்தை பற்றி நான் சொல்ல விரும்பவில்லை, என்னுடைய மதத்தை பற்றியே சொல்கிறேன். கிறிஸ்தவ சபைகளுக்குள்ளேயே ஓரளவுக்கு கத்தோலிக்க திருச்சபையில் ஓரளவுக்கு கட்டுக்கோப்பு இருக்கிறது. ஆனால் கிறிஸ்தவம் சார்ந்த பல சபைகளினுடைய சொத்துக்கள் ஒன்றில் நீதிமன்றங்களிலும் அல்லது தவறாக அவை எந்த நோக்கத்திற்காக முன்னோர்களால் மூதாதையர்களால் மிஷினரிமார்களால் உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கத்திலிருந்து விலகி விற்கப்பட்ட நிகழ்வுகள் நிறையவே நடந்திருக்கின்றன. ஆனால் அதே விஷயத்தை வக்ஃப் சொத்துக்கள் பற்றி இஸ்லாமிய சமூகம் கட்டாயம் விவாதிக்க வேண்டும். காரணம், இந்தியாவிலேயே இராணுவத்திற்கு தான் அதிகமாக சொத்து இருக்கிறது, முப்படைகளுக்கும் என்று பார்த்தால் அதிக சொத்து. இரண்டாவது, இந்திய ரயில்வே துறைக்கு அதிக சொத்து இருக்கிறது.
இதற்கு அடுத்தபடி இந்தியாவிலேயே மூன்றாவதாக அதிக சொத்துக்களை வைத்திருப்பது வக்ஃப் வாரியம் தான் அதிக சொத்துக்களை வைத்திருக்கிறது. இந்த சொத்துக்கள் முறையாக பராமரிக்கப்பட்டு முறையாக அவை ஒரு முறையாக வருமானம் ஈட்டுகின்ற அசையா சொத்துக்களாக நீங்கள் அவற்றை நிர்வாகம் செய்தாலே இஸ்லாமிய மக்களுக்கான மிக பெரிய அளவிலான கல்வி வளர்ச்சி நிறுவனங்களை நிறுவிவிட முடியும். எனவே அவற்றினுடைய நிர்வாகத்தை பற்றி அந்த சமூக மக்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதில் உள்நோக்கத்தோடு சில மீண்டும் சொல்கிறேன், அந்த தவறுகள் அங்கு நடந்தால் அவை ஒரு குற்ற வழக்காக மாற முடியாது அல்லது வேறு எந்த நீதிமன்றத்திற்கும் செல்ல முடியாது என்கின்ற ஒரு ஒழுங்கு இல்லை. ஒரு ட்ரைபுனல் வச்சிருக்காங்க, ஒரு இன்டர்னல் ட்ரைபுனல் இருக்காங்க. ஆனால் தொடக்கத்தில் இந்த 1954 இந்திய விடுதலைக்கு பிறகு இந்திய வக்ஃப் சட்டம் இயற்றப்பட்டது. அந்த சட்டத்தினுடைய அடிப்படையில் தான் 10 ஆண்டுகளுக்கு பிறகு வக்ஃப் வாரியம் உருவாக்கப்பட்டது. அந்த வாரியத்தினுடைய செயற்பாடுகள் எல்லா மாநிலங்களிலும் பெரிதாக நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் 1995 இன்னொரு சட்டத்திருத்தம் கொண்டு வந்து எல்லா மாநிலங்களிலும் ஒன்றிய அரசினுடைய ஆளுகையின் வரக்கூடிய பாண்டிச்சேரி போன்ற இடங்களிலும் கூட தனித்தனி வக்ஃப் வாரியங்கள் அமைத்து அது ஒரு அதிகாரங்கள் கூட பகிர்ந்தளிக்கப்பட்டு நிர்வாகம் பகிர்ந்தளிக்கப்பட்டு நற்செயல்கள் செய்ய வேண்டும் என்கின்ற ஒழுங்குகள் நடந்துதான் வருகின்றன. அவை மேம்படுத்தப்பட வேண்டுமே தவிர, அவை திறன்படுத்தப்பட வேண்டுமே தவிர, அவற்றை நாங்கள் முறைப்படுத்த வருகின்றோம் என்ற பெயரில் நீங்கள் புறவழியாக உங்கள் RSS கட்டுப்பாட்டிற்குள்ளும் அதை குழப்பங்களுக்கு உள்ளாக்குவதற்கும் கொண்டு வருவதை நாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அப்படி பார்த்தால் இப்போ இதே இது எல்லாவற்றுக்கும் பொருந்தும் தானே, கிறிஸ்துவ சொத்துக்களுக்கும் பொருந்தும் தானே, நாளைக்கு இது வர முடியும். அதை கேள்வியை விடுங்களேன், இதே போல் நீங்கள் காஞ்சி சங்கரமடத்தினுடைய சொத்துக்களை பராமரிப்பதற்கு ஒரு இஸ்லாமியர்களை கொண்டு வந்து வைப்பீர்களா? இன்னைக்கு இவங்க இன்றைக்கு நிறைவேற்றப் போகிற சட்டத்தில் இஸ்லாமியர் அல்லாதவர்களும் நீங்கள் வக்ஃப் இதில் வரலாம். அதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்ததுன்னா டிஸ்ட்ரிக்ட் மாவட்ட கலெக்டர் தான் ஆர்பிட்டராக இருப்பார். ஏன் இதே ஒழுங்கை நீங்கள் சங்கரமடத்துக்கு செய்வீங்களா, பூரி ஜெகநாதர் கோவிலுக்கு செய்வீங்களா, அல்லது அயோத்தியா கோவிலுக்கு செய்வீங்களா? ஏன் சீக்கிய மக்களினுடைய சொத்துக்கள் எல்லாம் பராமரிக்கப்படுவது சிரோமணி பிரபந்த கமிட்டி, அந்த சொத்துக்களுக்கு இதே மாதிரி ஒன்று நீங்கள் செய்ய முடியுமா உங்களால்? அப்போது தொடர்ந்து நீங்கள் இந்த நாட்டில் இஸ்லாமியர்கள் என்றால் கேட்பதற்கு யாரும் இல்லை. இஸ்லாமியர்கள் என்றால் எவ்வளவு வேண்டுமானாலும் நீங்கள் அவர்களை ஒரு 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 மூலைக்கு கொண்டு சென்று அவர்களை ஒரு அவமானப்படுத்தி அவர்களை ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு தன்மதிப்பற்ற தன்னம்பிக்கையற்ற ஒரு சமூகமாக மாற்ற வேண்டும் என்பதான் இந்த ஒரே ஒரு கேள்வியை மட்டும் நீங்கள் கேளுங்க. ஏன் நமது சிவமடங்கள் அத்தனையும் இருக்கின்றனவே, சிவமடங்களினுடைய நிர்வாகத்தில் ஒரு இஸ்லாமியரையோ ஒரு கிறிஸ்தவரையோ கொண்டு போய் வைக்க முடியுமா? அல்லது அறநிலையத்துறை சொத்துக்களாக இருக்கட்டும், அறநிலையத்துறை சொத்துக்களினுடைய நிர்வாகத்தில் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் இவங்களெல்லாம் கொண்டு போய் வைக்க முடியுமா? அப்போது நீ ஏனைய மதங்களினுடைய நிர்வாகத்திற்குள் நீங்கள் இன்னொரு மதத்தவரை கொண்டு போக முடியாத போது இஸ்லாமியர்களினுடைய சொத்துக்களை இப்போ முறைப்படுத்துவதற்கோ நெறி செய்வதற்கோ எதிர ஏன் நீங்கள் ஏனையவர்கள் வர வேண்டும் என்று சொல்கிறீர்கள்? உங்கள் உள்நோக்கம் என்ன? இதை பொது சமூகம் கேள்வி கேட்க வேண்டும். இல்லைன்னா அவங்களுக்கு நிறைய சொத்து இருக்குது, அந்த சொத்து எதுவுமே மன்னர்களால் கொடுக்கப்பட்ட சொத்து அல்ல. அல்லாவின் மீது கொண்ட அன்பினாலும் பக்தியினாலும் அந்த அல்லாவுக்கு இஸ்லாமிய மக்கள் எழுதி வைத்த சொத்து. அதனால் இப்போ பரப்புரை செய்வாங்க, ஓ இம்மாம் பெரிய சொத்து வச்சுருக்கிறாங்க, இதெல்லாம் நம்ம முறைப்படுத்தத்தான் வேணும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஒரு அரசு கட்டமைப்பிற்குள்ள அது வரப்போ எப்படி ஃபாதர், அது வந்து ஒரு முறைப்படுத்துறதுக்கான ஒரு அரசு அதை கையில் எடுக்கிறப்ப அதுக்கான வியூ வேறு மாதிரி இருக்குல்ல ஃபாதர்? அப்படி கிடையாது. நீங்கள் வந்து இப்போது நீங்கள் ஏனைய மதங்களுக்குரிய சொத்துக்கள் என்பது இப்போ நீங்கள் மன்னர்களால் கொடுக்கப்பட்ட தானம் செய்யப்பட்டது, அரசுகளால் தானம் செய்யப்பட்டது. இப்போ அரசு மக்கள் வரிப்பணத்தில் கட்டப்பட்ட ஆலயங்கள் தான் இந்து அறநிலையத்துறையின் கீழ் வருகின்றனவே தவிர தனிநபர்கள் தங்கள் பணத்தை கொண்டு கட்டிய எந்த கோயிலும் அல்லது ஊர் சேர்ந்து கட்டிய ஒரு கோயிலாக இருக்கும் அந்த கோவில்கள் எல்லாம் அறநிலையத்துறையின் கீழ் வராது. அப்போ சில பல இடங்களில் ஊர் மக்களே சேர்ந்து பிற மதத்தவர்களை வைத்திருப்பார்கள். தமிழகத்தில் அதற்கு பல முன்மாதிரிகள் இருக்கின்றன. ஊர் கட்டுப்பாட்டில் இருக்கிற கோயிலுக்கு பல முன்பு 50 ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் கிறிஸ்தவ பாதிரிமார்கள் கூட தலைவர்களாக இருந்திருக்கிறார்கள். அவ்வளவு நல்லுறவு அன்று பேணப்பட்டிருக்கிறது. அது அந்த ஊர் மக்களை பொறுத்தது. ஆனால் அரசு என்பது அரசனுடைய வரிப்பணத்தில் கட்டப்பட்டிருந்தால்தான் அது பொது நிர்வாகத்தின் கீழ் வர முடியும்.
ஸோ அதை நம்ம அங்கே போய் வந்து ஏன் அந்த அதிகாரியை போட்டிருக்கு இந்த அதிகாரியை போட்டிருக்குன்னு கேட்க முடியாது. ஏன்னா அதை மக்களினுடைய வரிப்பணத்தில் கட்டப்பட்ட மன்னர்கள் கட்டிய அல்லது மன்னர்களினுடைய ஒரு குறுநில மன்னர்களாகவோ குத்தகைதாரர்கள் இருந்தோ அப்போ அவர்கள் கட்டிய கோயில்களாக இருக்கும். ஆனால் வக்ஃப் சொத்துக்கள் என்பது எந்த வகையிலும் அரசுகளால் கொடுக்கப்பட்ட சொத்து அல்ல. அதில் உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது? அதில் தவறுகள் நடந்தால் அந்த தவறுகள் இந்திய தட்டணை சட்டப்படி கொண்டு வரப்படலாம். வக்ஃப் சொத்தை பராமரிக்கிறவர்கள் எந்த தவறு செய்தாலும் தண்டிக்கப்படலாகாது என்று நாம் சொல்லவே முடியாது. அதான் நான் சொல்கிறேன் இல்லை, இப்போ 800,000 ஏக்கருக்கு மேலே சொத்து இருக்குது. அதை முறையாக இவர்கள் பராமரித்திருந்தாலே இஸ்லாமிய சமூகத்தை இன்னும் பல படிகள் உயர்த்தி இருக்க முடியும். ஆனால் அது இஸ்லாமிய சமூகம் தனக்குள் பேச வேண்டிய ஒன்று. அந்த இஸ்லாமிய சமூகத்தை நோக்கி நம் போன்றவர்கள் கேட்க வேண்டிய கேள்வி. எனக்கு அதில் அச்சம் இல்லை. நான் ஒரு சமூகத்தை ஆதரிக்கிறேன் என்றால் அவர்களை கேள்வி கேட்பதற்கும் உரிமை உண்டு இல்லையா? அதுபோல் என்னை யாரேனும் நேசிக்கிறார்கள் என்றால் என்னையும் என்னுடைய தவறுகளையும் சுட்டிக்காட்ட வேண்டும். அப்போதுதான் அவர்கள் பொறுப்பான நண்பர்கள். என்னை என்னுடைய நல்லவற்றை மட்டும் பாராட்டி கொண்டு என்னுடைய குறைகளை சுட்டிக்காட்டாமல் இருப்பது அன்பின்மை. உண்மையான அன்பு இருந்தால் என்னுடைய குறைகளையும் நீங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும். அப்போதுதான் நான் வளர முடியும், என்னை நான் மேலும் செதுக்கிக் கொள்ள முடியும். அவ்வகையில் நாம் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம், இஸ்லாம் வக்ஃப் நிலங்களோ சொத்துக்களோ பராமரிக்கப்படுவதில் நிறைய குறைகள் இருக்கின்றன. இன்னைக்கு உலமாக்களுக்கு கொடுக்கப்படுகின்ற சம்பளமோ அவர்களுடைய குடும்பத்தினுடைய பிள்ளைகளின் கல்விகளுக்கு தரப்படுகின்ற ஊக்கத்தொகையோ மிக மிக குறைவாக இருக்கிறது. இன்னும் 2-3 மடங்கு அவற்றை உயர்த்தி கொடுக்க முடியும் இந்த வக்ஃப் நிலங்களை எல்லாம் ஒழுங்காக பராமரித்தார். அதே போல கல்வியில் இன்றைக்கு அந்த மக்களை 21ஆம் நூற்றாண்டுக்கு கல்விக்கு ஒரு புதிய யுகத்திற்கு அந்த பிள்ளைகளை எடுத்து செல்ல வேண்டும் என்றால் இன்னும் உயர்தர கல்வி நிறுவனங்கள் நிறைய வர வேண்டும். அதற்கு இந்த சொத்துக்கள் பயனாக இருக்க முடியும். அதற்கான வழிவகைகளை அரசு சட்டம் போட்டு தான் செய்ய வேண்டும் என்று இல்லை, அப்படியே செய்யலாங்கிற ஒரு பார்வை இருக்குல்ல ஃபாதர். எப்படி ஒரு சட்டத்தை நிறைவேற்றி அதன் வழியாகவும் அந்த மக்களுக்கு முன்மாதிரிகள் இருக்கணும். எங்க இவங்க போய் சரியா பண்ணாங்க? ஏதாவது ஒரு முன்மாதிரியை காட்டுங்க. இவங்க போன இடம் எங்கேயாவது ஒழுங்கா இருந்திருக்கா? நோக்கம் இன்டென்ஷனை தப்பா இருக்கிற போது எப்படி உங்களுக்கு இன்னைக்கு இந்த ஐஏஎஸ் தேர்வுகள் நடக்கிற நீங்க பாத்தீங்களா? ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வுகள் பணம் கொடுத்தால் உள்ளே வரலாம், அல்லது அதிகாரத்தில் இருக்கிறவர்களினுடைய வாரிசுகளும் உறவுகளும் உள்ளே வரலாம். ஆர்எஸ்எஸ் முகாம்களில் பயிற்றுவிக்கப்படுகின்றவர்கள் தான் ஆட்சிப் பணியிலும் அதிகாரப் பணியிலும் இன்று வருகின்றார்கள். அடுத்து இவர்கள் தெரிவு செய்து வைத்திருக்கிற உயர்நீதிமன்ற நீதிபதிகள், தலைமை நீதிபதிகள் அத்தனை பேருமே ஆர்எஸ்எஸ் பின்புலத்தோடு வருகிறவர்கள் என்று சொல்லப்படுகிறது. அதே போல் உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக இருக்கிறார்கள், பதவிக்காலம் முடிந்ததும் கட்சியில் பாஜகவில் சேர்ந்து தேர்தலில் நிற்கிறார்கள். இப்படி ஒட்டுமொத்த அதிகார அமைப்பும் ஆர்எஸ்எஸ் காவிமயப்படுகிற பொழுது எப்படி உங்களை நாங்கள் நம்ப முடியும்? இதை ஒருவேளை கம்யூனிஸ்டுகள் செய்தாலோ காங்கிரஸ் செய்தாலோ கூட ஓரளவுக்கு அதை யோசிக்கலாம். இதில் ஏதோ என்ன இருக்கிறது என்று நீங்கள் செய்கிற பொழுது உங்களை நாங்கள் நம்ப முடியவில்லை. அவங்க இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, பெண்களுக்கான இஸ்லாமிய பெண்களுக்கான முக்கியத்துவத்தை நாங்கள் வலியுறுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்ட திருத்தத்தில் சொல்லியிருக்காங்க. வாரியத்தில் பெண்களை முன்னிலைப்படுத்துகிறோம். ஒரு இஸ்லாமிய பெண்களுடைய உயர்வு அந்த சமூகத்தினுடைய உயர்வு தானே சார்? உறுதியாக பெண்களை உயர்த்தாத, பெண்களுக்கு கல்வி தந்து அவர்களை வலிமைப்படுத்தாத எந்த சமூகமும் 21ஆம் நூற்றாண்டில் உலகப்பரப்பில் உயர முடியாது. எனவே இஸ்லாமிய பெண்களோ சரி எந்த பெண்களாக இருக்கட்டும், பெண்களுக்கான கல்வி என்பதும் வளர்ச்சி என்பதும் அடிப்படை உரிமைகளாக, மனித உரிமைகளாக பார்க்கப்பட வேண்டும். அவ்வகையில் பெண்களுக்கு வக்ஃப் வாரியத்தில் இடம் தரப்படுகிறது என்றால் வரவேற்கின்றோம். இஸ்லாத்திலேயே அல்லது இஸ்லாமிய சமூகத்திற்குள்ளேயே பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் மிகவும் பின்தங்கி இருக்கக்கூடிய சமூகங்களுக்கு அந்த வக்ஃப் வாரியத்தில் இடம் தரப்படுகிறது என்றால் அதை வரவேற்கின்றோம். 100,000 மடங்கு முறை நாம் அதை வரவேற்கின்றோம். அது அல்ல பிரச்சனை. அரசுக்கு என்ன வேலை இருக்கிறது? இஸ்லாமியர் அல்லாதவர்களுக்கு என்ன வேலை இருக்கிறது? மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு என்ன வேலை இருக்கிறது? குற்றம் நடந்தால் குற்றத்தை பதிவு செய்வதற்கு தண்டனை சட்டங்கள் இருக்கின்றன, அதனுடைய அடிப்படையில் நீங்கள் பதிவு செய்து விட்டு செல்லுங்களேன். பொது சொத்தை அபகரித்த வழக்கு என்று வழக்கு போட முடியாதா என்ன? அதற்கென்ன ஆர்பிட்ரா நீங்கள் ஒரு ஐஏஎஸ்ஸை கொண்டு வரணும்? ஐஏஎஸ் ஆர்எஸ்எஸ் காரரா இல்லைங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் நீங்கள் தர முடியும்? இப்போ வேறு நீங்கள் ஆட்சி பணியில் இருக்கின்றவர்கள், அரசு பணியில் இருக்கின்றவர்கள் வெளிப்படையாகவே ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் சேரலாம் என்று வேறு நீங்கள் அரசாணை கொண்டு வந்துவிட்டீர்கள். உங்களை எப்படி நம்புவது? அதுதான் கேள்வி. ஃபாதர், நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் எப்படி அவங்கள நம்பணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை நீங்கள் ஒரு பக்கம் வச்சாலும், இன்னொரு பக்கம் ஃபாதர், இந்த வாரியத்தினுடைய செயல்பாடுகள் தொடர்ந்து, அதாவது மந்த நிலை, தேக்க நிலை, ஒரு வளர்ச்சியை நோக்கிய ஒரு பயணம் இல்லை அப்படிங்கிறது பெரும்பாலான இஸ்லாமியர்களுடைய ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது.
இதற்கு பின்னால் ஆர்எஸ்எஸ் கட்டமைக்க வைத்திருக்கிற அரசியல் கணக்கு என்ன? இல்லை, அதை மந்த நிலை தேக்க நிலை மட்டுமல்ல தவறான நிலையும் இருக்கிறது, அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. இதில் ஆர்எஸ்எஸ் கட்டமைப்பது என்னவென்றால் அவங்களுக்கு என்ன உறுத்துது அப்படின்னா, அந்த நகர்ப்புறங்களில் முக்கியமான சொத்துக்கள் எல்லாம் இது இஸ்லாமியர்களினுடைய சொத்துக்களாக இருக்கிறது. இதை பெருமுதலாளிகளுக்கு தாங்க முடியலை. இது எப்படி அரசனுடைய ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து அரசனுடைய கட்டுப்பாட்டின் மூலமாக பெருமுதலாளிகளுக்கு, நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன் வந்து, ஜி நான் ஏன் சொல்ல வரேன்னா, இந்த வெப்பேரி பகுதியிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் அது வந்து முக்காவாசி சொத்து கிறிஸ்தவ சொத்தாக தான் இருந்தது. இன்றைக்கி நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அது மார்வாடி சொத்துக்களாக இருக்குது. இப்போ கேத்தலிக் ரிலீஜன்லேயும் தப்பு நிறைய நடக்குது, ஆனால் இதில் ஒரு சில ஒழுங்குகள் வந்து சில ஒழுங்குகள் இப்போது ஒரு இப்போ எப்படி உதாரணத்துக்கு சொல்லணும், ஒரு சர்ச்சில் ஒரு ஸ்கூல் இருக்குது இன்னும் வச்சுக்கோங்க, கோயிலை வைக்க முடியாது, ஜனங்களே கொண்டு விடுவாங்க, கோயிலை வைக்க முடியாது, அல்லது ஸ்கூல் பேர்லேயோ அந்த சர்ச் பேர்லேயோ இருக்கு ப்ராப்பர்ட்டி, அந்த அங்கே இருக்கிற ஃபாதர் வந்து அதை நிர்வகிக்கலாம். ஓகே, நிர்வகித்து அதில் வரக்கூடிய லாபத்திலேயோ இதுலேயோ அவர் அவர் ஒரு யூனோ அவர் காசு எடுப்பாருங்கள, அதில் வந்து ஒரு பாஸ், அவர் ஒரு பாஸாக அதை ஒரு என்ஜாய் பண்ணிக்கலாம், இதெல்லாம் பண்ணிக்கலாம்னு இருக்குது. ஒரு ஸ்கூலில் அவர் ஒரு பாஸு, இந்த ப்ராப்பர்ட்டிக்கோ அவர் ஒரு பாஸு, பட் ஒரு ஃபாதரால் வந்து அந்த சொத்தை வந்து விலைக்கு யாருக்கும் கொடுக்க முடியாது, அது பிஷப் பேரில் தான் இருக்கும். ஓகே, அது அப்போ பிஷப்னா அவர் கீழே ஒரு கியூரியா இருக்கும், கியூரியாவுக்கு தெரியாமல் அதை யாரும் அவர் அந்த சொத்தை விற்க முடியாது. இன்னொன்று, இந்த ஃபாதருங்களுக்கு வந்து இந்த நீங்கள் திருமணம் செய்யக்கூடாதுங்கிற ஒரு ஒழுங்கு இருக்கிறனால அந்த வாரிசுகளுக்கு எழுதி வைக்கணும், அல்லது அவங்களுடைய வளர்ச்சிக்காக தவறே நடக்கலைன்னு சொல்ல வரல, தவறு நடக்கிறது, அளவில் மிக மிக குறைவாக நடக்கிற ஒப்பீட்டளவில். ஆனால் நீங்கள் இங்கே பாருங்கள், இப்போ தான் ரொம்ப காலத்துக்கு பிறகு இவன் ஒய்எம்சிஏ ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ஓரளவுக்கு முறைப்படுத்தி கொண்டு வந்திருக்காங்க. அதுக்குள்ளே நடக்கக்கூடிய நடந்து வந்த ஊழல்கள் முறைகேடுகள்னால் நிறையவே இருந்தது. அதனால் நல்லவர்கள் இணைகின்ற பொழுது அந்த சொத்துக்கள் எல்லாம் முறைப்படுத்தி அதை சரிப்படுத்தி கொண்டு வராங்க இல்லையா. அதே மாதிரி தான் வக்ஃபாரியத்திற்குள்ளும் எல்லாம் சரிப்படுத்தணும், முறைப்படுத்தணும். இஸ்லாமிய சமூகம் அதற்குள்ளே ஒரு உரையாடல் விவாதம், ஏன் பகிரங்க விவாதமே நடத்தலாம், நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுறீங்க, இவ்வளோ சொத்து இருக்குது, அதெல்லாம் பப்ளிக்காக சொல்லுங்கள், மக்களுக்கு சொல்லுங்கள், மக்களினுடைய கருத்துக்களை கேளுங்க, இஸ்லாமிய சமூகத்திற்குள் இருக்கக்கூடிய ஏன் அந்த விஷயத்துக்கு எல்லாரும் போகலாம், நீங்கள் போகலாம், நாம் போகலாம், இந்து மத சகோதரர்கள் போகலாம், நம்பிக்கை இல்லாதவர்கள் போகலாம், நிபுணர்கள் நிறைய இருக்காங்கல்ல, இதெல்லாம் இப்படி பண்ணலாங்க, இப்படி பண்ணால் இன்னும் பெருசாக வளரலாங்க, அந்த மக்களினுடைய கல்வி வளர்ச்சிக்காக, சமூக வளர்ச்சிக்காக எல்லா சமூகத்தவர்களையும் இணைந்தவர்கள் ஆலோசனை மன்றங்கள் வைத்துக் கொள்ளலாம், உரிமைக்கு கொண்டு வர வேண்டாம், ஆலோசனை மன்றங்கள் வைத்து வளர்ச்சியை நோக்கி நடக்கலாம். அதனால் நீங்கள் நம்ம இந்த இந்த அரசனுடைய இந்த சட்ட திருத்தத்தை கடுமையாக நாம் எதிர்க்கின்ற அதே வேளை, நீங்கள் சொன்ன மாதிரி தேங்கி தேக்கம் மட்டுமல்ல தவறுகளும் நிறைய நடக்கின்றன, அதை ஒத்துக்கொள்ளாமல் நாம் இருக்க முடியாது. திமுக எம்பி கனிமொழி அவர்கள் அந்த திருத்தம் குறித்து ஒரு காட்டமான ஒரு பதில் ஒன்று தெரிவிச்சிருக்காங்க. இந்து கோயில்கள், இந்து நம்பிக்கை உள்ளவர்கள் இந்து கோயில் அந்த நிர்வாகத்தில் இருக்கலாம், இஸ்லாம் சார்ந்த நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த மாதிரியான இதில் இருக்கலாம், பிற மத நம்பிக்கைகள் சார்ந்த ஒரு பெரிய ஒரு உரையாடலாக அவங்க அதை கொண்டு போயிருக்காங்க. ஒரு மதத்தில் இன்னொரு மதத்தினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து எந்த மாதிரியான தாக்கத்தை, அதான் முதலே நான் சொன்னேன் இல்லைங்களா, நீங்கள் இதே சட்ட திருத்தத்தை சங்கரமட நிலங்கள் கொண்டு வருவீங்களா, அல்லது திருவாரூர் ஆலயத்திலிருந்து எவ்வளோ எங்கே சொத்து இருக்குன்னு தெரியாது. இப்போ நீங்கள் எப்படி பத்திரப்பதிவுத்துறை இருக்குதோ அதே மாதிரி பல சைவ மடங்களுக்கு பத்திரப்பதிவுத்துறையை வச்சுருக்காங்க, அவங்க அவங்களே எழுதி கொடுக்கலான்னு. இப்போ என் சைவ மடங்கள் மீதே நான் வைக்கிற விமர்சனம் என்னவென்றால், கடந்த 100 ஆண்டுகளில் உங்களுக்கு இருந்த சொத்துக்களை, இருக்கிற சொத்துக்களை நீங்கள் முறைப்படுத்தி அதை வந்து ஒரு ஒரு பொது ஒழுங்கிற்கு கொண்டு வந்து அதனுடைய வருவாயை நீங்கள் நீங்கள் மக்கள் நன்மைக்காக செலவிட்டிருந்தால் இன்று கிறிஸ்தவ மிஷினரிமார் கட்டிய கல்வி நிறுவனங்களை விட 10 மடங்கள்ல 100 மடங்கு கல்வி நிறுவனங்களை நீங்கள் உருவாக்கி இருக்க முடியும், நடத்தி இருக்க முடியும். ஆனா இப்ப இந்த அறநிலையத்துறை வந்து ஓரளவு ரெகுலரைஸ் பண்ண, அவங்க வரலன்னா இந்து இந்து கோயில்களுக்கான சொத்துக்கள் எல்லாம் தனிநபர்களிடம்தான் இருந்திருக்கும். இப்ப கேரளா திருச்சியில போங்களேன், அங்க இருக்கக்கூடிய நான் பெயர் சொல்லி சொல்ல விரும்பல, புகழ்பெற்ற துணி கடைகள் எல்லாம் எந்த நிலத்துல இருக்குன்னா மடத்தோட நிலத்துல தான் இருக்கு. ஒன்றே நம்ம பெரும்பாலும் திருவாரூர் மடத்தில் இருக்கும், தருமபுரம் சம அந்த மடம் கொஞ்சம் சொத்தெல்லாம் கொஞ்சம் குறைவு தான். ஸோ மடங்களினுடைய சொத்துக்களை அனுபவிப்பவர்கள் தனிநபர்கள் தான், தனிநபர் முதலாளிகள் தான். அதே இதுதான் வக்ஃபிலையும் இருக்குது. பணக்கார வசதி படைத்த பல முஸ்லீம்கள் அதை கட்டுப்படுத்துகிறாங்க, அதை ஒழுங்கு செய்யணுங்கிற அந்த அந்த முறை சரி, பட் இது இந்த சட்டத்திருத்தம் கொண்டு வந்தனுடைய உள்நோக்கம் அதை ஒழுங்கு செய்வது அல்ல.
உள்ளே நடக்கிற தவறுகளை பயன்படுத்தி ஆர்எஸ்எஸ்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் நீண்டகால நோக்கில் கொண்டு வருவதுதான் அவர்களினுடைய இலக்கு. ஃபாதர், இப்போ அண்மையில் வர இருக்கிற ஹரியானா மகாராஷ்டிரா அந்த தேர்தல்களுக்கும் இந்த இதுக்கும் எதுவாக தொடர்பு இருக்கா ஃபாதர்? அதாவது நேரடி தொடர்பு உடனடி தொடர்பு இல்லை என்றாலும் கூட அவங்களுக்கு வேற ஒன்றுமே இப்போ சொல்கிறதுக்கு இல்லை. இப்போ வங்காளதேசத்தில் நடப்பதை போல நீங்கள் இங்கேயும் வந்து வேலையின்மை பெருகி கொண்டே வருகிறது, விலைவாசி ஏறிட்டே போகுது, மக்கள் பிரச்சனைகளுக்கு எந்த தீர்வும் இல்லை. என்ன சொல்லி வந்தாங்க, பாலும் தேனும் பாய்ந்து ஓடும் அப்படி தானே சொல்லி நம்பிக்கை கொடுத்து வந்தாங்க இவங்க. ஒன்றுமே காட்டுறதுக்கு இல்லைங்கிறப்போ இஸ்லாமிய வெறுப்பையும் சிறுபான்மையினர் வெறுப்பையும் பகையையும் மேலும் மேலும் கூர்மைப்படுத்தித்தான் தனக்கு ஆதரவு அதி தீவிரமாக இருக்கக்கூடியவர்களை தக்க வைத்து கொள்ள முடியும் என்கின்ற ஒரு கட்டாயம் அவர்களுக்கு இருக்கிறது. ஓகே, அந்த கட்டாயத்தினுடைய அடிப்படையில் தான் இதையெல்லாம் செய்கிறார்கள். இருக்கிற தீவிரவாதிகளையாவது நம்மோடு இருக்கணும் இல்லைங்களா, அவங்களுக்கு அப்பப்போ இந்த தீனி போட்டே இருக்கணும். நீங்கள் வந்து டினோசரை வளர்த்துட்டீங்க, டினோசருக்கு நீங்கள் தீனி போட்டுகிட்டே இருக்கணும். அல்லது வந்து இந்த பாருக்கு கழுதைகள்னு சொல்லுவாங்க, என்னது சொல், இந்த ஹைனாஸ் மாதிரி அப்படி ஒரு கூட்டத்தை வளர்த்துட்டீங்க, அவங்களுக்கு தீனிங்கிறது இஸ்லாமிய வெறுப்பு, இஸ்லாமிய பகை, கிறிஸ்தவர்களுக்கு எதிரான பகை, இப்படி பகையை வளர்த்து தான் அவங்களுக்கு சாப்பாடே, இல்லைன்னா உங்களை விட்டு போயிடுவாங்க. இந்த தேர்தலினுடைய பாராளுமன்ற தேர்தல் முடிவுகளினுடைய புள்ளி விவரங்களை எடுத்து பார்த்தால் தெரியும், நடுத்தர வர்க்க மக்கள் ஒரு தொகுப்பினர் பாஜகவை விட்டு அகந்திருக்கிறார்கள். ஏனென்றால் உங்கள் பொய், அதான் நான் முன்னாடி விட்டு மகாராஜாவினுடைய வண்ணம் சற்று மங்கலாகி இருக்கிறது. எவ்வளோ நாள் அந்த கமலஹாசன் பாடுவார், நீல சாயம் வெளுத்து போச்சு டும் டும் டும்னு மூன்றாம் முறை படத்தில் பாடுவார்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஓடி வந்த குள்ள நரி அப்படின்னு ஒரு பாட்டு வரும், அதில் எனக்கு முழுசாக மறந்து போயிடுச்சு. அந்த மாதிரி இவங்களுக்கும் சாயம் வெளுத்துருச்சு, மக்கள் நம்புறதுக்கு தயாராக இல்லை. அதனால் இப்படி மதவெறி சார்ந்த முயற்சிகளை முன்னெடுக்கிறேன். ஃபாதர், நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த சட்ட திருத்தம் வந்து இந்து முஸ்லீம் மோதலை கொஞ்சம் அதிகப்படுத்துமா ஃபாதர்? இல்லைங்க, அதாவது பெருவாரியான இந்து மக்கள் சரியாக தான் இருக்காங்க, இல்லைன்னா தமிழ்நாட்டில் இவ்வளோ முடிவுகள் வந்திருக்குமா? நீங்கள் ஆனானப்பட்ட ஒரு மாநிலம், புல்டோசர் ஜஸ்டிஸ் என்று உலகம் முழுதும் பிரகடனப்படுத்திய உத்தரப்பிரதேசத்திலேயே நீங்கள் எப்படி தடுமாறினீங்க இல்லையா? சாமானிய மக்கள் சரியாகத்தான் இருக்கிறார்கள், இந்த நாட்டை அவர்கள் காப்பாற்றுவார்கள். அரசியல் காப்பாற்றுகிறது இல்லையோ, சாமானிய மக்களினுடைய மனிதநேயம் இந்த நாட்டை காப்பாற்றும். நன்றி சார். நன்றி.